வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் ஆதார் அட்டையில் பெரிய மாற்றம், மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் அட்டை இந்தியாவில் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். இப்போது நாட்டின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றான ஆதார் அட்டையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. இனி நீங்கள் ஆதார் அட்டையை புதுப்பித்தால் தந்தை அல்லது கணவருடனான உறவின் அடையாளம் அட்டையில் வெளிப்படுத்தப்படாது. ஆதார் அட்டையில் இனி உறவுகளை அடையாளம் காண முடியாது. இனி அது அடையாளத்தின் ஆதாரமாக மட்டுமே இருக்கும். ஆதார் அட்டையில் இனி தந்தை அல்லது கணவருக்கு பதிலாக கேர் ஆஃப் என எழுதப்பட்டிருக்கும். உறவுக்கு பதிலாக கேர் ஆஃப் என்று எழுதப்பட்டிருக்கும். சமீபத்தில் ஒரு விண்ணப்பதாரர் தனது குடும்பத்தின் முகவரி மாறியதால் அதை மாற்ற தனது குடும்பத்தின் ஆதார் அட்டைகளை புதுப்பித்தார். புதுப்பித்தலுக்கு பிறகு அதில் தந்தை என்ற உறவு குறிப்பிட்டிருந்த இடத்தில் கேர் ஆஃப் என குறிப்பிட்டிருந்தது. இது தவறுதலாக நடந்துவிட்டது என்று அவர் நினைத்தார். ஆனால் பின்னர் அவர் ஆதார் மையத்திற்கு சென்று அதை பற்றி விசாரித்த போது இனி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும் என்று அவருக்கு தெரிய வந்தது. ஆதார் புதுப்பிப்புக்காக அங்கீகரிக்கப்பட்ட சிஎஸ்சியின் நிர்வாக இயக்குநரின் கூற்றுப்படி, ஆதார் அட்டையில் இப்போது தந்தை, மகன், மகள் என்று குறிப்புக்கு பதிலாக கேர் ஆஃப் என எழுதப்பட்டு வருகிறது. பெயர் மற்றும் முகவரியை கொடுத்து ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம். ஆதார் அட்டையின் மூலம் உறவுகளை அடையாளம் காண முடியாது என அவர் தெரிவித்தார். யுஐடிஏஐயின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், 2018 ஆதார் அட்டை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு வந்தது. அதில் மக்களின் தனி உரிமை பற்றி பேசக்கூடாது. இந்த முடிவின் அடிப்படையில் விண்ணப்பதாரரின் உறவின் அடையாளம் ஆதார் அட்டையில் குறிப்பிட வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் எப்போது செயல்படுத்தப்பட்டன என்றது பற்றி எந்த தகவலையும் யுஐடிஏஐ வழங்கவில்லை. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.